கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம இந்த புக் ஆஃப் மேத்யூ கண்டினியூ பண்ணுறோங்க. இன்றைக்கி சாப்டர் டுவெல்ல வர்சஸ் 38லேருந்து 42 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம தெரிவிக்கலாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, சைன் ஆஃப் ஜோனா, ஜோனா பற்றியான ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து அங்கே பரிசேயர்களுக்கோ வேதப்பாரர்களுக்கோ சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் நம்ம லாஸ்ட் வீக்கு மத்தையில் நம்ம என்ன பாடம் பார்த்தோங்க, ஞாபகம் இருக்குதா? என்ன? ஆ, கரெக்டு. ஸோ அதனால் ஞாபகம் இருக்குதா டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, 33லேருந்து 37 வரைக்கும் வருஷஸில் பார்த்தோம் இல்லைங்களா. நல்ல மரம் நல்ல கன்னிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கன்னிகளை கொடுக்கும். கனியினால் அந்த மரம் நல்லதா கெட்டதா என்று அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பரிசியர்களை பார்த்த ஏசு என்ன சொன்னார்னா, விரியின் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கும்போது நலமானவைகளை எப்படி பேசுவீங்கோ. ஸோ இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் அப்படின்னாரு. ஸோ இருதயத்தில் நம்ம எப்போ ஒரு வாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு அது அப்படியே வாயில் வரன்றதில்ல, அதிக அதிகமாக நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் வாயில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயம பொக்கிஷத்துலேருந்து நல்லவைகள் எடுத்து பேசுகிறான், பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத இருதயத்துலேருந்து பொக்கிஷத்துலேருந்து பொல்லாவைகளை எடுத்து பேசுகிறான். ஸோ ஆகையால் மனுஷர்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பினால் நீங்கள் என்ன பண்ணணும், கணக்கு இடணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் நீதிமானாக தீர்க்கப்படுவாய் அல்லது அநியாயமானாக தீர்க்க, யூ வில் பி கண்டெம்டு பை யுவர் வேர்ட்ஸ்னு சொன்னார், ஆர் ஜஸ்டிஃபைடு அப்படின்னாரு. ஸோ முக்கியமாக என்ன இங்கே ஜீசஸ் நம்மளை சொல்கிறோன்னா, இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களை வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பிடுறார், ஒரு ஒரு ட்ரீ. ஸோ அந்த மரத்தில் வந்து கனிகள் வரும், நல்ல மரமாக இருந்தால் நல்ல கன்னிகள் வரும், கெட்ட மரமாக இருந்தால் கெட்ட கன்னிகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்போ மரம் நம்பனா கனிகள் என்பது என்னங்க, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள். அநேக கனிகள் இருக்குது இல்லையா, நம்மளுடைய கேரக்டரு, அன்பு, பேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை பொறுத்து தான் நம்ம வெதர் வி ஆர் பிலாங்ஸ் டு காட் ஆர் நாட்ன்றது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது நம்மளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ அதை வந்து யாக்கோ புக்கில் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கம்பேர் பண்ணி யாக்கோ புக்கில் ஏசு கிறிஸ்து பேசின விஷயத்தையும் டீட்டெயிலாக பேசியிருக்கிற தேர்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம். ஆகையில் இன்றைக்கு நம்ம ஒரு வாட்டி அந்த வசனத்தை வாசிக்கலாமோ. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் மத்தையு 12:38-42 வசனங்கள், மேத்யு 12th சாப்டர் வெர்சஸ் 38-42 வரைக்கும். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததி யார் அடையாளத்தை தேடுகிறார்கள்? ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலோமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஸோ இந்த வசனங்கள் வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, பரிசியர் வேதப்பாரகர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட, போதகரே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, பொல்லாத விபச்சார சந்ததியார்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கடிந்து கொண்டு, அப்போ ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளமே இல்லாமல் வேறு அடையாளம் உங்களுக்கு காண்பிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, யோனா எப்படி பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் 3 இரவு இருந்தாரோ, அப்படியே மனுஷகுமாரனும் 3 நாள் 3 இரவு பூமியின் பாதாளத்தில் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மன திரும்பினாங்கோ, அந்த பட்டணத்தார் நியாயத்தீர்ப்பு நாட்கள் எழுந்து இந்த சந்ததியார்கள் என்ன பண்ணுவாங்கோ, குற்றம் சுமத்துவாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அதே மாதிரி தென் தேசத்து ராஜஸ்திரீ, அதாவது குயின் ஆஃப் ஷிபா,
வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு அந்த பூமியின் கடையாளங்கள் கடையாளங்கள்னா எல்லையிலேருந்து வந்து சாலமோன் ஞானத்தை கேட்டவங்க இப்போது அந்த சாலமோனில் பெரியவர் இங்கே இருக்கிறாரு. ஆகையால் அந்த உயிர்த்தெழுதல் நாட்கள் வரும்போது நியாயத்தீர்ப்பு நாள் வரும்போது இந்த ராஜஸ்திரி அந்த சந்ததியார் என்ன பண்ணுவாங்க குற்றம் சுமப்பார்கள் என்ற இந்த வசனம். ஸோ இது ரொம்ப ஃபெமிலியர், எல்லோரும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இதுக்குள்ளே இது அதோடய எசன்ஸ் என்ன, அது சாராம்சம் என்ன, அந்த வசனத்தினுக்குள்ளே விஷயம் மீனிங் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு சில குறிப்பிட்ட பாடங்களும் தேவன் வச்சுருப்பார். ஆகையால் முதல்ல வந்து இந்த வேத பாரகரும் பரிசியர்களும் ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி, ஒரு பாராட்டு மாதிரி போதகரே அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் அல்லது டீச்சர்ன்னு சொல்லிட்டு சில டிரான்ஸ்லேஷனில் டீச்சர்ன்றாங்க, சில டிரான்ஸ்லேஷனில் மாஸ்டர்ன்றாங்க இயேசு கிறிஸ்துவை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து கிரிட்டிசம் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, இயேசு எது சொன்னாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி ஹோல் ஹார்ட்டடாக வந்து இயேசுவை மாஸ்டராக ஏற்றுக்கலைங்கோ இல்லைங்களா. ஸோ இது வந்து என்னென்னாக்கா ஒரு ப்ரிட்டெண்டு, அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, சில விஷயங்கள் வந்து ஃபேக்காக இருக்கும், உண்மையான மனசுலேருந்து வர சில விஷயங்கள் ஃபேக்காக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா போதகரே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணி, மாஸ்டர் அல்லது டீச்சரை அட்ரஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு அடையாளம் அப்படின்னா ஒரு சைன், SIGN ஒரு சைன். இப்போ இந்த சைன் வந்து யூஸ்வலாக பைபிளில் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்குறது தான். எனக்கு இப்போது ஒரு ஞாபகம் வந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நோவா காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இப்போ பிரதர் அம்சந்தர் ஒரு வீடியோ வரணும் பிரதர், அதில் வந்து கனடாவில் வந்து ஒரு ரெயின்போ அப்படியே வர மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரெயின்போ வந்துச்சு. அப்போ எனக்கு ரெயின்போ வந்தவுடனே எனக்கு ஞாபகம், நமக்கு என்ன வருதுங்க ஞாபகம், தேவன் வந்து நோவாக்கிட்ட என்ன பண்ணாருன்னா அந்த ரெயின்போ மேலே வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும், இனிமேல் நான் இந்த உலகத்தை என்ன பண்ணுறதுல ஜலப்பிரயத்தில் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை தேவன் அங்கே வச்சுருந்தார். ஸோ ரெயின்போ வந்து இட்ஸ் எ சைன், கவர்னன்ட் தேவன் வந்து நோவாக்கிட்ட பண்ணார், இனிமேல் இந்த உலகத்தை என்ன பண்ண மாட்டேன், டிஸ்ட்ராய் பண்ண மாட்டேன்ட்டு. ஸோ அதே மாதிரி எக்ஸோடஸ் சாப்டரில் 4th chapter வாசிக்க தேவையில்ல, 4வது அதிகாரத்தில் தேவன் வந்து மோசஸ் அனுப்பும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்கள போய் கூட்டிகிட்டு வரும்போது அப்போ மோசஸ் கேட்குறாரு, ஒருவேளை என்னை வந்து அவங்க ஏற்றுக்காமல் போனாங்கன்னா உன்னை யார் அனுப்பிச்சதுன்னு நல்லா கேட்டால் நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது தேவன் வந்து 2 அடையாளத்தை மோசஸ் கொடுக்குறாரு, சைன் காட்டுறாரு. என்ன அடையாளம்னா உன் கையில் நீ என்ன வச்சுட்டுக்கிற அப்படின்னா அவன் தடியை வச்சுட்டுக்கிற, கீழே போடணும் அது பாம்பாயிடுது. ஸோ உடனே மோசஸ்ட்டு அந்த தடி பாம்பானவுடனே தேவன் சொன்னார், நீ வால் பக்கமாக அந்த பாம்பை பிடிச்சினாக்கா அதை பிடிச்ச உடனே அது என்ன ஆயிடுது, மறுபடியும் அந்த தடியாக மாறிடுது. அகெயின் இன்னொரு அடையாளம் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா உன் கையை மடிக்குள்ளே போட உடனே அந்த கையை எடுத்து பார்க்கும்போது குஷ்டம் வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண, அந்த கையை மடியில் போடும்போது அது குஷ்டம் நீங்கிடும். இந்த மாதிரி 2 அடையாளத்தை கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்ம பைபிளில் இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குது, தேவனே சைன் கொடுக்குறாரு. பட் இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார்னா இந்த விபச்சார சந்ததி, பொல்லாத விபச்சார சந்ததிகள் அடையாளத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த சந்ததிக்கு நிறைய அடையாளம் ஜீசஸ் கொடுத்துட்டாரு, எக்கச்சக்கமான அடையாளம் கொடுத்துட்டு அந்த அடையாளங்கள்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா ஈஸ் மெஸ்ஸையா சன் ஆஃப் காட் அப்படின்னுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மிராக்கிள்ஸ்னு எடுத்துக்கோங்க, ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தது, செவிலர்கள் கேட்கறது, ஊமைகள் பேசுறது, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறது, மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ வியாதிசரில் குணமாக்கினார். ஸோ இந்த அடையாளங்கள்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இப்போ இன்னும் இவங்களுக்கு அடையாளம் அங்கே தேவைப்படலை. ஆக்சுவலாக இன்னும் அடையாளம், இன்னும் என்ன அடையாளம், எவ்வளோ அடையாளங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாரு. ஸோ இன்னொரு பயங்கரமான அடையாளம் என்னென்னா லாசரஸை உயிர்த்தெழுதல் பண்ணுது, 4 நாள் கழித்து உயிரிழ எழுப்பினது. இந்த ஒரு ஈவெண்ட் நடந்த ஒரு சம்பவத்தை யார் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக இயேசு விசுவாசிச்சிருப்பாங்க, இயேசு விசுவாசிக்காமல் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நீங்கள் அந்த ஜான் 12th chapter படிக்கும்போது என்ன வருது அப்படின்னா மறுபடியும் இந்த மிராக்கள் பண்ண பிறகு இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் இன்வைட் பண்ணுறாங்க பெத்தானியில், அவருடைய சகோதரிமார்கள் மார்த்தா மரியாதை இன்வைட் பண்ணும்போது. அப்போது மிராக்கள் ஆனதுக்கப்புறம் லாசரஸும் கூட இருக்கிறாரு, செத்து போய் 4 நாள் கழித்து ஒருத்தர் உயிரோடு எழுப்புறாரு, அவர் வந்து இயேசு கூட அந்த ஃபீஸ்ட்டில் பங்கு பெறுறாரு போஜனத்தில். அப்போது நிறைய ஜனங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. அப்போ எதுக்கு கூடினாங்க அப்படின்னா ஜீசஸை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அந்த லாசரவும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்காதா, 4 நாள் ஆகிட்டு செத்து பண்ணுவார், அவரை உயிரில் எழுப்பியிருக்காருன்னு போது ஜனங்கள்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நடந்தால் அவரை விசுவாசிக்காமல் இருக்க முடியுமா, யார் விசுவாசிக்க மாட்டாங்க, இது ஹிஸ்ட்ரியில் நடக்காத ஒரு விஷயம் ஆச்சே.
ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்ன பண்ணாங்க? உங்கள் லாபம் இருந்தால் சொல்லுங்க. இந்த லாசரஸை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? லாசரஸை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. வாசிங்க ஜான் 12:10-11, யோவான் 12:10-11. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இல்ல மறுபடி படிங்க 10 12. லாசருவின் நிமித்தமாக பாருங்க, லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பாருங்க பாத்தீங்களா. ஸோ லாசர் நிமித்தமாக யூதர்கள் அங்கே எத்தனாவது வருஷம் கஷ்டது? 10th. அப்போ 11th பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆலோசனை பண்ணினார்கள். ஸோ அப்போ 9th வருஷம் படிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் பாருங்க, யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல பாருங்க, இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அதே லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். ஸோ அவரை காணும்படியாகவும் அவர் நிமித்தம் இயேசுவை விசுவாசிக்க. அப்போ ஒரு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்யும்போது இது யாராவது விசுவாசியாமல் போக முடியுமா சொல்லுங்க. ஸோ ஆனால் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பரிசேயர்கள் அவர் லாசரஸை என்ன பண்ணாங்க? கொலை செய்யிச்சாங்க. அதனால தான் இயேசு கிருஷ்ணா சொன்னார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னு சொன்னார். இல்லை ஈவில் அடல்ட்ரஸ் ஜென்ரேஷன் அப்படின்னாரு. ஸோ இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளும்போது வேதப்பாரகர் பரிசேயர்களை மாத்திரம் கடிந்து கொள்ளாமல் அந்த என்டையர் நேஷன், யூத நேஷனையே, யூதர்களையும் என்ன பண்ணுறாரு? பொல்லாத விபச்சார சந்ததியார்கள்ன்ற அந்த ஓல்ட் நேஷன், லைக் த லீடர்ஸ், அவங்க எப்படி லீடர்ஸ் மாதிரியோ அதே மாதிரி அந்த சந்ததி தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பொல்லாதவர்களாகவே இருக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு பொல்லாத சந்ததி தான் அவங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சார் இல்லைங்களா, எவ்வளோ அடையாளங்கள் செஞ்சுருக்கிறாரு, இருளில் இருந்த ஸ்தலத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஆனால் அவங்க அதை கொஞ்சங்கள என்ன பண்ணல, மதிக்கல, கொஞ்சம் அவருக்கு அந்த மிராக்கலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஸோ அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணார்னா, அடல்ட்ரு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி திட்டினார். ஏன்னா அந்த விரீன் பாம்பு கூட்டினா அந்த மாதிரி ஒரு அடல்ட்ரு ஜென்ரேஷன்னாக்கா சீர் ஒழிந்து போயிட்டாங்க, அந்த சந்ததி டீஜென்ரேட் ஆகிட்டாங்க. இது எப்போ அப்படின்னாக்கா, இந்த ஆபிரகாமு இந்த அந்த அந்த சந்ததி, அந்த விசுவாசத்தின் சந்ததி வந்து நேட்டாங்க பொல்லாத விபச்சார சந்ததியாக மாறிட்டாங்க. இப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னா அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த கீழ்ப்படி ஒபீடியன்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, அந்த எல்சிஸ்டர்ஸ்கிட்ட இருந்து முற்பிதாக்கள்கிட்ட இருந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல் யார்கிட்ட இல்லைன்னா இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார்கள்ட்ட இல்லை. ஸோ விக்கிரக ஆராதனை செஞ்சு இல்லைங்களா, அந்நிய தேவர்களை வழிபாடுகள் செஞ்சு, சூனியக்காரர்கள், மந்திர மாயவித்தக்காரர்கள் எல்லாமே இது எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிட்டாங்க. உள்ளோ அவ்வளோ பியூர் ரிலிஜனாக இருந்தாங்க. ஆபிரகாமுடைய சந்ததி விசுவாசத்துக்கு பேர் பெற்ற மனுஷன் அந்த சந்ததியை அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, டீஜென்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ ஏசாயா 57:3 கூட நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 57:3 அங்கே சொல்கிறார், பட் கம் யூர் யூ சன்ஸ் ஆஃப் தி சார்சரஸ் யூ ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் தி அடல்டரர் அண்ட் தி அர்லாட்டன். அப்புறம் இவங்க எப்போ இந்த பேபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்களோ, யாரு யூதர்கள் எல்லாம் எப்போ பேபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்களோ, அங்கே சிறைப்பட்டு போய் வந்ததுக்கு அப்புறம் பேபிலோன், மீடோ பர்ஷா, கிரீக்கு எல்லாம் ரோமெலாம் ரூல் பண்ணும்போது அந்த ஜெனரேஷன் என்ன ஆகிட்டாங்கன்னா, அடல்ட்ரஸ் ஆகிட்டாங்க. இப்போ அடல்ட்ரினால் இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் அடல்ட்ரி, ஆக்சுவலாக ஃபிசிக்கல் அடல்ட்ரி நடந்துச்சு. விபச்சாரன்றது வந்து பைபிள் படி ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரிஸ். ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரினால் இப்போ தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற மனைவியுங்க யார்? இஸ்ரேல். தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவங்க. அப்போ தேவனை விட்டுட்டு அவங்க அந்நிய தேவர்களை வணங்கும் போது அது என்ன ஆயிடுச்சு? விபச்சாரச்சு, விபச்சார சந்ததியாக அப்படியே வந்துட்டாங்க. பேபிலோனுக்கு அப்புறம் இந்த சந்ததி என்ன ஆகிட்டாங்க? அப்படியே விபச்சார சந்ததியாக மாறிட்டாங்க அவங்க. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு வேறு எந்த அடையாளம் கொடுக்கப்படலை. இந்த விபச்சார சந்ததியார்கள் என்ன பண்ணுறாங்க? அடையாளங்களை கேட்கிறார்கள். ஆகிலும் யோனாவினுடைய அடையாளமே இல்லாமல் வேற ஒரு அடையாளம் இவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்லைன்றார். ஸோ அடையாளங்கள் வந்து பொதுவாகவே தேவன் வந்து பைபிளில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம சொல்கிறோம்,
பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரகாமுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அடையாளம் காமிச்சார். அது 15th சாப்டரில் வருது, ஒரு விஷன் காமிச்சு சில அடையாளங்கள்லாம் காமிச்சு. அது என்ன அப்படின்னா, உங்களோட சந்ததி நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன்றதுக்கு ஒரு அடையாளம். அது என்ன என்னத்துக்காக கொடுக்குறேன்னா, அவங்களுக்கு விசுவாசத்தினுடைய கன்ஃபர்மேஷன், நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு உறுதிப்படுத்துகிறார் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பைபிள் நிறைய இடங்களில் இருக்குது. கிடியோனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அடையாளம் கேட்டார், அடையாளம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வந்து விசுவாசத்துக்கான ஒரு என்ன பண்ணுறது, உறுதிப்படுத்துறது. ஆனால் இவங்க கேட்குற அடையாளம் என்னென்னு தெரியுமா, இவங்களுடைய அவிசுவாசத்துக்கு சாக்கு போக்கு சொல்கிறது, எக்ஸ்கியூசஸ் கேட்குறது. இது எவ்வளோ அடையாளம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ மிராக்கல் பர்த்து இல்லைங்களா, இவ்வளோ ப்ரீச்சிங் டீச்சிங் எல்லாம் பண்ணி, இவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணி, மெஸ்ஸையானா இப்படி தான் பண்ணுவாருன்னு எல்லாம் காமிச்சு கூட இவங்க இன்னும் அடையாளம் கேட்குறாங்கன்னா, அது என்னென்னா அந்த அவிசுவாசத்துக்கு என்ன பண்ணிக்கிறது, இவங்க எக்ஸ்கியூஸ் சாக்கு போக்கு சொல்கிறது. ஸோ அதனால் ஜீசஸ் என்ன பண்ணார்னாக்கா, இனிமேல் நான் உங்களுக்கு அடையாளமே காண்பிக்க மாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்க குணத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடையாளம் காமிச்சிருக்கிறார். அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த அடையாளத்தை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்கன்னா மெஸ்ஸையா இவங்க என்ன பண்ணிக்கலாம், க்ளீனாக புரிஞ்சிக்க முடியும், மெஸ்ஸையா வந்த பர்பஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, யோனா உடைய அடையாளம். யோனா உடைய அடையாளம் என்ன காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் தான் யோனா தீர்க்கதரிசியோட அடையாளத்தை அங்கே காமிச்சிருக்கிறாரு. இது தெளிவாக புரிஞ்சுக்கினாங்கன்னாக்கா மெஸ்ஸையா என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆகிவோம், இவர் தான் மெஸ்ஸையானிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமே. அவர் மறித்து மூன்றாம் நாள்னா அவர் உயிர்த்தெழுதுவார்ன்றது தான் முக்கியமான அடையாளம். அதுதான் தேவனுடைய வல்லமே என்ன இருந்துங்க, அவர் உயிர்த்தெழுதல் மூலியமாக காண்பிக்கப்படுறது. ரொம்ப அல்டிமேட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு சைன் அது. எவ்வளோ அடையாளங்கள் காமிச்சிருந்தாலும் அவர் மெஸ்ஸையாவை இவங்க சாவடிப்பாங்கோ, அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார்ன்றது தான் ஒரே ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அந்த பிக்சரை க்ளீனாக இவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னாக்கா இவங்க மெஸ்ஸையாவை என்ன பண்ண முடியுது, ஏற்றுக்கின மாதிரி. ஆனால் ரோமர் 1:4 கூட நம்ம வாசிக்கும் போது, ரோமர்ஸ் 1:4 அண்ட் டிக்ளேர்டு டு பி தி சன் ஆஃப் காட் வித் பவர் அக்கார்டிங் டு தி ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ் பை தி ரிசரக்ஷன் ஃப்ரம் தி டெட். சாரி, வாசிங்க. உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக்கிறார். எதனால அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டிருக்குதுன்னா, அவர் வந்து நாங்கள் மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுந்ததுனால. ஸோ மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுந்ததுனால தான் அது ரொம்ப பலமாக இவர் தேவனுடைய குமாரன்ன்றது ஒரு அடையாளம். அவர் உயிர்த்தெழுதல் ஆகாது இருந்திருந்தால் என்ன இருக்காது, அது ப்ரூஃப் ஆகிருக்காது. அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் அது ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ஸ் அது. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணால், ஒரே ஒரு சைன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வேறு எந்த அடையாளம் நான் கொடுக்கல. அந்த அடையாளம் என்னென்னா ஜோனாவினுடைய அடையாளம் அப்படின்னு ஈவன் நீங்கள் லேட்டர்னா பார்த்தீங்கன்னாக்கா, இது எவ்வளோ முக்கியமான ஒரு அடையாளம்னா, பவுல் எழுதுவோம் சொல்கிறாரு, யூதர்கள் வந்து அடையாளத்தை தேடுறார்கள், கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை தேடுறார்கள், ஆனால் நாங்கள் பைத்தியமான நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறோம் நாங்கள். அது எவ்வளோ முக்கியமான ஒரு டீச்சிங் பாருங்க. 1 Corinthians சாப்டர் 1:21-23. எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பாத்தீங்களா, ஸோ இயேசு கிறிஸ்து எப்படி தேடுறாங்கன்னா, அவங்கள சுய ஞானத்தில் உலக ஞானத்தில் தேடுறாங்க. நம்மளை வந்து பைத்தியமாக என்ன பண்ணிக்கிற அந்த சிலுவையின் போதனையில் உலகத்தை கன்வெர்ட் பண்ணிக்கிறோன்றாங்க, உலகத்தை நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து அடையாளம் வேணும், இவங்களுக்கு வந்து ஞானம் வேணும். நம்ம வந்து
ரொம்ப பைத்தியமா என்ன படிக்கிற ஒரு விஷயம், சின்ன ஷார்ட் மெசேஜ், எஸ் ஏப்பா அவர் கடவுளாக இருந்தா இல்லை கடவுளோட குமாரன் ஏன் அவன் பறிக்கணும் அப்படின்னு தான் கேட்கணும். அனாயசமாக பேசக்கூடிய சின்ன மெசேஜ் அவங்க பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த மெசேஜை வச்சு நாங்கள் உலகத்தை என்ன பண்ணுறோம், கன்வெக்ட் பண்ணுறோம். அவ்வளோ ஸ்ட்ராங் எவிடென்ஸ் ஜிஎஸ் சன் ஆஃப் காட்ன்றதுக்கு அவர் மறித்து உயிர்த்தெழுதலை வருச்சு. அதனால தான் அந்த ரெண்டு அடியால் ஒன்று யோனா, அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் அது. அது ஜீசஸ் அவரோட மரணத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் 4:9 ஒரு இது இருக்குது. இது வந்து ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப் இருக்குது, பாம்பு இல்லைங்களா, அந்த குஷ்டரோகம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்னா, குறிப்பாக 4:9 இஃப் தே வில் நாட் பிலீவ் தி ஃபார்மர் சைன்ஸ் தே வில் பிலீவ் திஸ் இன் அண்ட் திஸ் அண்ட் இஃப் திஸ் வில் நாட் கன்வின்ஸ் தெம் நத்திங் வில் கன்வின்ஸ். 4:9 பாம்புதும் அந்த ஒரு கிறிஸ்துவும், இது வந்து பாவத்தை, பாவம் எப்படி வந்தது உலகத்தில், அந்த பாவம் வந்ததுனால மனுஷன் எப்படி குஷ்டரோகமாக மாறினா, அதாவது பாவியாக மாறினா, இதை எப்படி நீக்கிறதுக்கு இயேசு ரத்த சிந்தினாருன்றது அடையாளம் இருக்குது. பட் இந்த இதில் கன்வின்ஸ் ஆகலைன்னா வேறு எதுலேயும் அவங்க என்ன ஆக முடியாது, கன்வின்ஸ் ஆக முடியாது. இயேசு ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும், அவர் மரணத்தினால் நமக்கு ரட்சிப்புக்குன்றது கன்வின்ஸ் ஆகலைன்னா வேறு எதுலேயுமே கன்வின்ஸ் ஆக முடியாது. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னாக்கா, என்ன அடையாளம் கொடுத்தாருங்க, யோனாவையும் அவருடைய மரணத்தையும். இப்போது மறித்து உயிர்த்தெழுதல் ஆகிட்டு இருந்தார்னா இயேசு, இவங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலாக விசுவாசிக்கணும். அதுதான் யோனாவோட அடையாளம் கொடுத்தாரு, விசுவாசி இருக்கணும் இல்லையா. ஆனால் என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக அங்கே பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காட் இருந்தாங்க இல்லையா அந்த கல்லறையை பார்த்துருவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன பயம் காமிச்சிட்டாங்கனாக்கா, சரி சீஷர்கள் வந்து பாடியை திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, என்ன பண்ணுங்கோ இயேசு நாங்கள் பொதிச்சோம், பாடி என்ன பண்ணிட்டாங்க திருடின்னு போயிட்டாங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பணம் வேறு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எப்படிப்பட்ட ஒரு அவிவிசா பாருங்க, அது அன்கியூரபிள், நான் அவங்களை க்யூரே பண்ண முடியாது, அந்த அவிவிசா அவ்வளோ பிளைண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வசனம் வந்து மேத்யூ 28:13 வசிங்க, 12:13 மத்தேயு 28:12-13 நிறைய பணம் கொடுத்தாங்க, வேண்டிய பணம் அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க தமிழ்ல வருது. அந்த பணம் கொடுத்துட்டு நாங்கள் நித்திரை பண்ணிருக்கும் என்ன பண்ணிட்டாங்கோ, போய் சொல்ல வச்சிட்டாங்க சீசர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாடியை திரட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த கூட விசுவாசிக்கலை. ஸோ ஆகையால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இவங்கள ஃபர்தராக யோனாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யோனாவை அடையாளப்படுத்தி இது எவ்வளோ முக்கியமான ஒரு அடையாளன்றத நீங்கள் அந்த மேத்யூ 12:40 படிக்கும்போது, ஒரு கிரேவ் மாதிரி இருந்துச்சு 3 இருந்தார் அதுல. அதே மாதிரி மனுஷகுமாரன் என்ன இருப்பாரு, 3 இரவு பகலும் பூமியில இருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யோனா அங்கே மீன் வயிற்றில் போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஈ பேட் த ரேன்சம். யோனா வந்து ஒரு ரேன்சம் பே பண்ணார். ரேன்சம் அப்படின்னாக்கா ஒரு ஈடுபலி, அதாவது அந்த பேழையில் இருக்கிறவங்க சாகாத இருக்கணுன்னாக்கா இவர் என்ன ஆகணும், கடலில் தூக்கி போடப்படணும் இல்லையா. நம்மளுக்கு தெரியாது டர்ஸு இனிமே கண்பும் போது அவர் டிஸ்ஓபீடியன் கீழ்படியாமல் போயிட்டு தார்சுக்கு போகும்போது அப்போது ஒரு பெரிய ஸ்டோம் கடவுளை அனுப்பிச்சார். அந்த ஸ்டோம் ஒரு புயல் காற்று அனுப்பும்போது அந்த புயல் காற்று அந்த கப்பல் என்ன ஆயிடுதுங்க, முழுக ஆரம்பிக்கும் போது அங்கே கப்பலில் இருந்துங்கெல்லாம் சாகுற நிலைமை வரும்போது, அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சீட்டுக்குலுக்கு போட்டு அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீ யார் எங்கேருந்து வரேன்னா விசாரிக்கும் போது நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி நெத்திக்கு கடலில் போட்டுருங்கோ, இன்னும் என்ன சொல்கிற நெத்திக்கு கடலில் போட்டுருங்கோ, ஸோ இதுதான் எங்களை ஸ்டோம் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அவங்க அந்த அந்த காட்டில் அந்த அந்த ஒரு பயம் இருந்தது, இது ஒரு இன்னோசென்ட் நம்ம கில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம்.
அப்போக்குள்ள என்ன பண்ணுறாங்கோ வேறு வழி இல்லாமல் அவங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு ஒரு பலிகளெல்லாம் செலுத்தி அவர்த்துக்கு என்ன பண்ணிடுறாங்கோ கடலில் போட்டாங்க. அப்போ இவருடைய லைஃப் யாரை சேவ் பண்ணிச்சு? போட்டில் இருக்கங்களே சேவ் பண்ணிச்சு. அப்போ எங்கே போயிட்டார்? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். ஸோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா ஒரு ரேன்சம் கொடுத்தார். யாரை சேவ் பண்ணுறதுக்கு? இந்த கப்பலாக இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ரேன்சம் கொடுத்தார். ஸோ யோனா என்ன பண்ணிட்டார்னா தேவனுடைய பார்வைகள்லேருந்து ஒரு தூரமாக ஆனார் மீன் வயிற்றுக்குள்ளே. ஸோ அப்படி இயேசு கிறிஸ்து என்னட்டார்னா இவன்ட்டு அஸ் இன் த பெல்லி ஆஃப் ஹெல்லின்னு வருதுங்க. ஷியோல் கிடையாட்டார் இயேசு கிறிஸ்தோ அங்கே போயிட்டார். இப்போ என்ன ஆனால் மூன்று இரவு மூன்று பகல் யோனா போனார், அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ள மூன்று இரவு மூன்று பகல் போயிருப்பாருன்றது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லைங்களா. பட் நாட் த்ரீ கம்ப்ளீட்டு ஹோல் டே அவர் இல்லை, 72 hours இயேசு கிறிஸ்து வந்து இதில் இல்லை. அதாவது நிக்கத்திமிராயின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து நேச்சுரல் டேஸ். எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் வந்து எப்போ மறைச்சார்? ஃப்ரைடே 3:00 மறைச்சார், ஆஃப்டர்நூன் மறைச்சார். ஸோ அப்போது ஃப்ரைடே ஒரு நாள் பார்ட் ஆஃப் த டே, அது ஃப்ரைடே ஒரு நாள் எடுக்கிறோம், சாட்டர்டே ஹோல் டே எடுக்கிறோம். ஏன்னா 6:00 மேலே ஈவினிங் 6:00 மேலே அவங்களுக்கு ஈவினிங் டே ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு நைட் 12:00 மாதிரி அவங்க ஈவினிங் 6:00 6. இப்போ 3:00 ஃப்ரைடே மறைத்தார்னாக்கா அது ஒரு டே கணக்கு வந்துடுது. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஹோல் டே ஒரு டே 2 days கணக்கு ஆயிடுச்சு. சாட்டர்டே 6:00 மேலே 3rd day வருது. ஸோ அப்படி தான் பைபிளில் இருக்கிறது. ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3 whole nights அண்ட் ஹோல் டேஸ் எடுக்கிறதுனால சில கிறிஸ்டியன்ஸ் வந்து வேலைக்கிழமை அவர் மறித்தார், வேலன் வெள்ளி சனி மூணு நாள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்தல் ஆனார். இன்னொரு சில இந்த சாபத்து ஃபாலோ பண்ணுறவங்க செவன்த் டே வந்து வெட்னஸ்டே மறித்தார். ஸோ வெட்னஸ்டே ஒரு ஃபுல் டே, தேர்ஸ்டே ஃபுல் டே, ஃப்ரைடே ஃபுல் டே, சாட்டர்டே சாபத் அன்னைக்கு அவர் உயிர்த்தெழுதலானார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யோனாவே 3 days and 3 nights இருந்தாரான்றது ஒரு டவுட் தான். அங்கே 3 days 3 nightsன்றது ஒரு ஈடியம் மாதிரி ஒரு வேர்டு, அது யூதர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ரிலிஜன் எல்லா ரிலிஜனுக்கும் எல்லா விதமான லாங்குவேஜஸ்க்கும் சில பாஷைகள் இருக்கும், அந்த பாஷையில் நம்ம ரியலாக எடுக்க முடியாது, லிட்டலாக எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் எஸ்தரில் நீங்கள் 4:16 வாசிக்கும் போது அங்கே எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கிங் அராக்சரஸை மீட் பண்ண போகிறதுக்கு எல்லோரையும் உபவாசம் எடுக்க வைக்கிறாங்க. அப்போ உபவாசம் எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 3 full days என்ன பண்ணுங்க உபவாசம் எடுங்கன்றாங்க. மூன்று நாள் அல்லும் பகலும் வருது, அல்லும் பகலும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க உபவாசம் எடுங்க, சாப்பிடக்கூடாது, தண்ணிகளோ குடிக்கக்கூடாது. இப்போ 3 நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? கஷ்டம், தண்ணி குடிக்காமல் 3 நாள் இருக்க முடியும், டீஹைட்ரேட் ஆகி நம்ம செத்துருவோம், வேறு ப்ராப்ளம் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்னென்னா அது யூதரோட லாங்குவேஜ் அது. பட் இங்கிலீஷ் எல்லா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குதுன்னா எய்தர் 3 days or 3 nights. 3 days சொல்லிவிட்டு நீங்கள் உபவாசம் எடுக்க வேண்டியது சாயங்காலத்தில் எடுத்துக்கோங்க, இல்லை பகலில் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் படிக்கிற பாருங்க, கோ கேதர் ஆல் தி ஜீவ்ஸ் டு பி ஃபவுண்ட் இன் சூசா அண்ட் ஹோல்ட் ஏ ஃபேஸ்ட் ஆன் மை பிஹாஃப் அண்ட் டு நாட் ஈட் ஆர் ட்ரிங்க் ஃபார் 3 days. சொல்லிட்டாரா, டு நாட் ஈட் ஆர் ட்ரிங்க் ஃபார் 3 days. 3 நாளைக்கு நீங்கள் என்ன ஆகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ சொல்லுங்க, நைட் ஆர் டே பாருங்க, நைட் ஆர் டே, ராத்திரி இல்லைன்னா பகல், அந்த வேர்டு ராத்திரி இல்லைனா பகல் எல்லா ட்ரான்ஸ்லேஷன்லையும் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் கூட சொல்கிறேன் ஒரு 3 days இல்லை 2 days உட்காந்து நோட்ஸ் பண்ண மாதிரி தான் படித்தேன் அப்படின்னாக்கா நாட் 2 24 hours இல்லை 48 hours நான் சாப்பிடாமல் தூங்காமல் பண்ணியிருக்க முடியாது ஆக்சுவலாக, அப்படி இல்லை இது அர்த்தம். ஸோ அதனால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டேஸ் தான். இந்த ஒரு இடத்துல தான் அது 3 days and 3 nights சொல்கிறது ரெக்கார்ட் ஆகிக்கிறது, மற்ற எல்லா இடத்துலையும் 3 days and 3 nightsன்னு வரத்துல. ஸோ என்னென்னா இவன் பால் சொல்லும் போதுக்குள்ள 1 Corinthians 15:4 ஆன் தி 3rd day மூன்றாவது நாள். ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா 3rd நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள் நான் எக்ஸாம்பிள் சில வசனங்கள் கொடுக்குறேன் வாசிக்க வேண்டியதில், Matthew 16:21, Matthew 17:23, Matthew 20:19,
மேத்யூ 27:64ல மார்க் 9:31 மார்க் 10:34 லூக் 9:22 லூக் 18:33 லூக் 24:7 லூக் 24:21 லூக் 24:46 ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15:4 ஆக்ஸ் 10:40 இது எல்லாமே வந்து அப்படியே டைரக்டாக சொல்கிற வேர்சஸ் இதுக்கு ரிலேட்டடான வேர்சஸும் நிறைய இருக்குது. டைரக்டாக சொல்கிற வேர்சன்னா ஆன் தி தேர்ட் டே ஈ வில் ரைஸ் அகெயின். ஸோ ஆன் தி தேர்ட் டே ஈ வில் ரைஸ் அகெயின்னா இப்போ மூன்று நாள் மூன்று இரவு கம்ப்ளீட் ஆகிட்டு அவர் எழுந்தார்னா அது என்ன ஆகிடும், ஃபோர்த் டே ஆகிடும். புரியுதுங்களா? ஆனால் அவர் அந்த தேர்ட் டே அப்படின்னா அது பார்ட் ஆஃப் த டே. அதுக்கு ஒரு வசனம் என்னென்னா 24:20 இன்னும் கிளாரிட்டி என்னென்னா 24:21 லூக்கில் இயேசு உயிர்த்தெழுதலானதுக்கப்புறம் எம்எஸ் வழியாக போயிட்டுருக்குறாங்க அப்போஸ்டலுங்க பீட்டர் ஜான்ல போயிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசிட்டு போகிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் யாரோ ஸ்ட்ரேஞ்சரு அந்நியர்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வராங்க. என்னென்னு பேசிட்டு வராங்கன்னா இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், இஸ்ரேல ரச்சிக்குவார்னு நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் இப்போ என்ன ஆகிட்டார் அவர் மறித்தார், இது இன்றைக்கி மூணாவது நாள்ன்றாங்க. அவர் மறித்து இன்னைக்கு மூணாவது நாள், அப்போ இந்த நாள் ஆல்ரெடி உயிரோட அழிஞ்சிட்டுக்கிறார் அவர். இல்லைங்களா? வருதுங்களா சார் அப்படி? இன்று மூன்று நாள் ஆகிறது, இன்னைக்கு மூன்றாவது நாள் அது. அது அப்போ அவர் வந்து அவங்க கூட வாக் பண்ணி போயின்னு. ஸோ அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இங்கே சொல்லும் போது இது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். என் ஜோனா கூட ப்ராப்பராக கரெக்டாக எந்த டைமில் போனாரோ அதே தேர்ட் டே அதே டைமில் வெளியே வந்திருப்பார் அப்படின்னுலாம் இல்லை. ஸோ அவர் தனியில் குதிக்கும் போது ஒரு டே, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிக்க மீன் வச்சுருந்து அதுக்கு நெக்ஸ்ட் டே அவர் வாமிட் பண்ணி அந்த இதில் சீஷோரில் விட்டுடுது. ஸோ அந்த கணக்கில் ஜிஎஸ் என்ன பண்ணார் அங்கே சொல்கிறாரு. ஸோ யோனா வந்து ஒரு ரிலீஸ் ஆகிறார் மீன் வயிற்றுலேருந்து மூணாவது நாளில் ரிலீஸ் ஆகிறாரு. ஸோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறாரு மூன்றாவது நாளில் பூமியிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. இப்போ என்ன அப்படின்னா யோனா வந்து மீன் வயிற்றில் இருக்கும் போதே யோனாவுக்கு என்ன கேரண்டி இருந்துச்சுன்னா அவர் சாக மாட்டார் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தூக்கி என்ன பண்ணிட்டாங்கோ தண்ணியில் போட்டாங்கோ மீன் இப்போ முழுங்கிடுச்சு. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார்னா நான் மறுபடியும் எங்கே போகிறேன், எருசலேமுக்கு போயிட்டு ஆலயத்தை நான் பார்க்க வேணார். யோனா எடுத்துருந்தா வாசிங்க 2:4 ஜோனா 2:4 ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடிலேருந்து என்ன விட்டேன், தள்ளப்பட்டேன், நான் பாதாளத்தில் போயிட்டேன். அது பாதாளன்றது தான் வேர்ல்டு வருது, அது 2:2 வருதுங்களா? அஸ்ட் அந்த வருஷம் என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. பாருங்க, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. ஸோ அப்போ அந்த ஹெல்ன்ற வேர்டு வந்து இந்த பெல்லி ஆஃப் ஹெல் சம் டிரான்ஸ்லேஷன் ஷியோல், அந்த ஹெல்லோட வேர்டு நமக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம ஹெல் நரக சபையில் பார்த்துருப்போம் ஷியோல்லேருந்து. ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் மறுபடியும் அதே ஆலயத்தில் நான் பார்ப்பேன், உன்னுடைய சமூகத்தில் நான் தள்ளப்பட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் முடிய ஆலயத்தை நான் பார்ப்பேன்ற ஒரு ஒரு அடையாளம் இருந்தது. அப்போ ஜீசஸ்க்கு தாவீதெல்லாம் சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறாரு நீங்கள் அது ஆக்ஸில் படிங்க, ஆக்ஸ் 2:26-27 இவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுங்களா? ஜீசஸ்க்கு செத்தாலும் அவர் அங்கேயே விடப்பட போகிறதில்ல, ஏ தேவன் என்ன பண்ணுவார் அவரை உயிரோட எழுப்புவார்ன்ற நம்பிக்கை. ஆக்ஸ் 2:26-27 என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் தாவீது சொல்றார் சாம் 16:10 வந்து நினைக்கிறேன். ஸோ ஆகையால் இது வந்து கிளியராக அந்த ஹோப் இருந்துச்சு. அவர் பர்மனெண்ட்டாக தேவை என்ன பண்ணுறதுல, அவர் மறித்த உடனே பாதாளத்தில் என்ன பண்ண போகிறதுல, விட போகிறதுல, மூன்றாவது நாள் என்ன பண்ண போகிறாரு உயிரோட எழுப்புவார்ன்றதா. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தீர்க்க தரிசனம் இயேசு முன்னாடி என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். இது வந்து யோனாவுடைய இதை வந்து அடையாளப்படுத்தி சொன்னார். ஸோ யோனா மூணாவது நாள் டிஸ்சார்ஜ் ஆனார், ஐ மீன் ரிலீஸ் ஆனார் மீன் வயிற்றுலேருந்து. நேராக போய் புறஜாதியர்களுக்கு என்ன பண்ணார் அவர் சுவிசேஷத்தை மன திரும்புங்கோ, இல்லை அதே என்ன பண்ணுறாரு இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் புறஜாதியர்களுக்கு சுவிசேஷ அறிவிச்சிட்டார். அதே மாதிரி ஜீசஸ் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுதல் ஆனதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தை விட்டு மேலே வேணும் போகும்போது சீஷர்களுக்கு என்ன சொன்னார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போயிட்டு எருசலேம் தொடங்கி சமாரியா தொடங்கி இஸ்ரேல் தொடங்கி உலகம் முழுவதும் என்ன பண்ணுங்க, இதை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொன்னார். சேம் கைண்ட் எப்படி அந்த மீன் வேலைக்கு அப்புறம் இவர்
பிரசங்கம் பண்ணால் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு வகையான அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இயேசு என்ன பண்ணிட்டேன்னா இந்த யோனாவினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை ஐ மீன் ஒரு அடையாளத்தை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கின்னு இந்த சந்ததியார் எப்படி பொல்லாதவர்களாக இருக்கிறாங்கோ, இந்த சந்ததியார் எப்படி அந்த இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுவாங்கோ, இதனால் அந்த நினைவு பட்டணத்தார் எப்படி இவங்களை உயிர்த்தெழுதலில் வந்து இவங்களை கடிந்து கொள்வாங்கன்றத கிளியராக என்ன பண்ணிட்டார், அங்கே அதை யூஸ் பண்ணி சொல்லிட்டார். இப்போ நீங்கள் மேத்யூ 12:41 வாசிக்கும் போது பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். யோனா பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தை என்ன ஆயிட்டாங்க, ரிப்பென்ட் ஆயிட்டாங்க, ரிப்பென்ட் ஆயிட்டாங்க. அப்போ யோனா என்ன சொன்னார்னா அந்த 40 days என்ன ஆயிடுவாங்க, தேவன் நீங்கள் ரிப்பென்ட் ஆகுன்னா இந்த இந்த இதை அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து அந்த ப்ரிவெண்ட் பண்ணார். அந்த ரோயின்னா அந்த நாசம் ஆகாதபடிக்கு அந்த பட்டணத்தை என்ன பண்ணார், அவர் காத்தார். அவருடைய பிரசங்கத்தில் அந்த பட்டணத்தை காத்து அவங்கள மன திரும்ப வச்சார். இப்போ ஜீசஸ் பிரசங்கம் பண்ண யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு, இவங்களுடைய பிரசங்கத்தை என்ன பண்ணாங்க பண்ணாங்க, ஆனால் அவங்க இருந்து என்னாயிடுச்சு, கடினமாயிடுச்சு. எக்ஸாக்டாக இன்னும் 40 years என்ன ஆக போகிறாங்க, இங்கோ டெஸ்ட்ராய் ஆக போகிறாங்க. யோனாவோட பேச்சை கேட்டு இவங்க மன திரும்பினாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பேச்சை கேட்டிங்கன்னா இல்லை மன திரும்ப அவங்க போயிருந்தனால அவங்க என்ன ஆக போகிறாங்கோ, டெஸ்ட்ராய் ஆகும், ரூயின் ஆக போகுது. கரெக்டாக 40 வருஷத்தில் என்ன ஆகிட்டாங்கோ, டெஸ்ட்ராய்ட். அந்த சந்ததி தான் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுறார் இயேசு கிறிஸ்து, அந்த சந்ததி, இந்த சந்ததி என்ன ஆக போகுது. ஏன்னா யோனா பிரசங்கம் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்கன்னா யோனாவில் பெரியவர் அங்கே சந்ததியில் இருக்கிறாரு, நடுவில் இருக்கிறாரு, தேவகுமாரனாக இருக்கிற மெசேஜாக இருக்கிற அடையாளங்கள் அற்புதங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட் மெசேஜ்னா என்ன மாதிரி பீஸ்ஃபுல் லைஃபோ. இதை ரிஜெக்ட் பண்ணும்போது அதுக்கான பலன் என்ன வாங்கோ, அனுபவிப்பாங்க. அட் த சேம் டைமு உயிர் தேர்தலில் எங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஜோனாவை பேச்சே கேட்டோம், நீங்கள் இவ்வளோ பெரிய இருக்கிற பேச்சை கேட்காத ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சந்ததியை பர்டிகுலர் சந்ததியை என்ன பண்ணுவாங்க, கண்டனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஜோனா பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒரு பாவியான ஒரு மனுஷன் இல்லைங்களா, ஜோனா வந்து கீழ்ப்படியாக போகிற பாவியான ஒரு மனுஷன். பட் கிரைஸ்ட் இஸ் எ சன் ஆஃப் காட், அந்த கம்பேரிசன் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஜோனா வந்து ஆக்சுவலாக நினைவுக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக போனார், ஒரு யார், ஒரு அந்நியர். அந்த ஜனத்துங்களுக்கும் இந்த மனுஷன் அந்நியர், இந்த மனுஷனுக்கும் அந்த ஜனங்க அந்நியர். தவறான அபிப்பிராயம் இருந்தது யூதர்களுக்கும் நினைவு பட்டணத்துக்கும், அசிரியாவுடைய கேபிட்டல் இது. பட் கிரைஸ்ட் என்ன ஆனார், அப்படி இல்லையே சொந்த பட்டணத்துக்கு சொந்த சகோதரத்துக்கு வந்தார், சொந்த சகோதரருக்கு ப்ரீச் பண்ணார். இப்போ யோனா அங்கே ப்ரீச் பண்ணது என்ன, ரொம்ப ஷார்ட் மெசேஜ், பாவத்துலேருந்து மன திரும்புங்கோ அப்படின்ட்டு. ஜீசஸ்ஸு ஒரு ஒரு வீதி வீதியாக என்னங்கோ, ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போனார் இல்லைங்களா, ஒரு ஒரு இதுங்களுக்கு போனார், சினகோகங்களுக்கு ஆலயங்களுக்கு போனார் இல்லைங்களா, உட்கார்ந்தார், போதித்தார், நடந்தார், போதித்தார், எவ்வளோ விதமான பிரசங்கங்கள் பண்ணார் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னங்க, ஜீசஸுடைய டீச்சிங்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது யாரை விட, ஜோனாவை விட. ஜோனா வந்து வெறும் என்ன என்ன இதை பிரிச்சு பண்ணார், மன திரும்பவும் என்னென்னா என்ன அந்த பட்டணம் நாசாகிடுனார். ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணார், அவங்களுக்கு வார்னிங்ஸை கொடுத்தாரு, அந்த நான் பட்டணம் அழியோனார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, டைரக்ஷன் என்ன செய்யணுன்னார், மன திரும்ப தேவன் என்ன பண்ணுவார், அவங்களை ஏற்றுக்கொள்வார். ஏன் இதெல்லாம் கொடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யம் என்ன இருக்குது, சமீபமாக இருக்குன்னிட்டோம், இன்னும் பெட்டர் மெசேஜஸ் கொடுத்தாரு. யாரை பார்க்கலோ, யோனா பார்க்கலோ, ஜீசஸ் இன்னும் பெட்டராக கொடுத்தாரு. இப்போ யோனாவை இவங்க விசுவாசித்தாங்கோ, ஆனால் இவங்க என்ன பண்ணுற, இயேசுவை விசுவாசி, எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு எல்லோரும் யோனாவை பார்க்கலோ, அது விசுவாசிக்கலை. யோனா ஒரு மிராக்கலும் செய்யலை, நினைவுக்கு என்ன மிராக்கல் செஞ்சாரா, ஏதாவது நன்மை செஞ்சாரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே இல்லை. இயேசு எண்ணில் அடங்காது என்ன பண்ணியிருக்கிறாரு, அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு, இறக்க காமிச்சிருக்கிறாரு இல்லைங்களா, எவ்வளோ இறக்க குணம் காமிச்சிருக்காரு, மன்னிச்சு இருக்கிறாரு, எவ்வளோ அற்புதங்கள் காமிச்சிருக்கிறார், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி தேவன் வல்லமை எடுத்து காமிச்சிருக்கிறாரு. ஆனால் யோனா அதெல்லாம் எதுவும் பண்ணல, ஆனால் அந்த பட்டினத்தார் மனம் திரும்பினாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, இவ்வளோ பண்ணியும் மனம் திரும்பலை. ஸோ ஆகையால் அப்போது இந்த பட்டினத்தார் என்ன பண்ணுவாங்க,
இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பேசியிருக்காரு, தேவ குமாரன் பார்த்துருக்கிறாரு, நாங்கள் மன திரும்ப நீங்கள் மன திரும்பலையேன்ற விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டனம் பண்ணுவாங்கன்றதான் ஜீசஸ் அங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்னொன்று, மேத்யூ 12:42 இன்னொரு ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, யாருன்னா குயின் ஆஃப் ஷீபா. பாருங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ குயின் ஆஃப் ஷேபா இவங்களும் எழுந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சந்ததிய நான் இந்த பர்டிகுலர் சந்ததி தான், இப்போ நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா பர்டிகுலர் சந்ததி, ஏன்னா அந்த சந்ததிக்கு தான் ஜீசஸே ப்ரெசன்ஸில் இருந்தார், இன் பர்சனாக இருந்தார். தேவகுமாரன் அவ்வளோ பெரிய மனுஷ சிருஷ்டி, தேவனுடைய உடன் கிரியேட்டருங்க, சன் ஆஃப் காடு, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க மத்தியில் இருந்திருக்கிறாரு. அந்த அந்த சந்ததி எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஜீசஸ்குள்ளே இருக்கிறதுக்கு, ஆனால் அந்த சந்ததி மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நினைவே என்ன பண்ணுவாங்கோ, இவங்கள நீங்கள் மன திரும்பாததுனால குற்றம் சுமத்துவாங்க, ஷீபா என்ன பண்ணுவாங்க, நீ அவரை விசுவாசிக்காததுனால குற்றம் சுமத்துவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஃபார் கண்ட்ரிலேருந்து வராங்க, தென் தேசத்தின் பூமியின் எல்லையிலேருந்து தான். யார் கேட்கறதுக்கு, இயேசு சாலமனுடைய ஞானத்தை கேட்கறது. அப்போ கிறைஸ்டோட ஞானத்தை இவங்க என்ன பண்ணல, கேட்க மனசு இல்லை, ஆனால் சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு இயேசு கிறிஸ்து. இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த குயின் ஆஃப் ஷீபாக்கு எந்த ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்படல, இன்வைட் பண்ணல, சாலமன் ப்ராமிஸ் பண்ணல, நீ வாங்கோ நான் என்ன பண்ணுறேன், நான் கிடைப்பேன், இல்லை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ற எந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் ஜீசஸ் இன்வைட் பண்ணார் அவங்கள, இல்லை அர்த்தப்பட்டு வாசம் எல்லாரும் வாருங்க, இன்வைட் பண்ணார். நிறைய உண்மைகளை நம்ம பார்க்குறோம், நமக்கு அவரோட சந்ததியில் உட்காரத்துக்கான அனுமதி, உட்காந்து அவரோட வார்த்தையில் கேட்குற அந்த ஒரு கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ சாலமன் வந்து ஒரு வைஸ் மேனு இல்லையா, ஒரு புத்திசாலியானவர், ஆனால் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் விஸ்டம், அவரே ஞானம் நம்மளுக்கு. அந்த ஞானத்தில் எல்லா பொக்கிஷமும் அழி, இயேசு இருந்தாக்க நமக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பொக்கிஷங்களோ இல்லை ட்ரெஷர்ஸும் இருக்கும். இப்போ குயின் ஆஃப் ஷீபா வந்து சாலமனை பார்க்கணுன்னு என்ன பண்ணுங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும், அநேக உபத்திரங்கள் இருக்குது, அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஷீ இஸ் எ உமன், உமன்னும் போது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஃபிட் ஃபார் ட்ராவல்ன்னுவாங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, ஆகாது, தகுதி ஆகாது, ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலத்தில் ஃப்ளைட்டெல்லாம் இல்லை இல்லைங்களா, ஃப்ளைட்னா இப்போ போய் இந்த ஃப்ளைட்டில் இருந்தே அந்த பக்கம் போயிடுறாங்க, அதுக்குள்ள ஒரு தேசத்தில் இன்னொரு தேசம் பண்ணால் ஒரு நாள் மீன் அது ட்ராவல் மாற்றி மாற்றி போவாங்க, ஏன்னா பூமியின் எல்லையிலேருந்து அங்கே போகிறதுக்கு. இப்போ இவங்க ஆல்மோஸ்ட் இந்த ரெக்கார்டெலாம் பார்த்தா ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 months ட்ராவலாக இருக்கோன்றாங்க, 3 months என்னங்கோ ஒன் வே அண்ட் அகெயின் வரத்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 3 months 6 months ஆகும் அது, ஏன்னா அந்த ஒட்டகத்தில் போகணும், ஒரு உமன்னு அநேக தொந்தரவுகள் இருக்குது, இதெல்லாம் இவங்க தாண்டி வரணும், லாங் ஜெர்னி இருக்குது, நிறைய ஆபத்துகள் இருக்குது, ஒன்றாந்தரம் பயணம் பண்ணணும் இவங்க. அது இல்லாமல் ஒரு கொயின்னு, ஒரு கொயின் வந்து ஒரு தேசத்தை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள நம்பி இருக்கிற தேசத்தார் என்ன ஆவாங்க, இமேஜின் பண்ணிங்க, நமக்கு ஒரு பிரசிடெண்ட் இல்லை, ஒரு மினிஸ்டர் இல்லைன்னா நாடு என்ன ஆகுங்கோ, இல்லைங்களா, அவங்க மேலே டிபெண்டாக இருக்கிறவங்க இல்லைன்னா என்ன ஆகுங்கோ. ஆனால் நமக்கு எல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரன்ஸும் இல்லை, தடைகள் இல்லை, நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்ரீ அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க ஒர்த்து, இட் இஸ் நாட் ஷுவர், இவங்க வந்துட்டா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒர்த்தா, இது அவரை போய் மீட் பண்ணுறது ஒர்த்தா, கண்டிப்பாக அவர் உண்மையிலேயே அவர் வந்து ஞானி தானா, அண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும். ஏன்னாக்கா சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேம் புகழுக்காக இந்த ஃப்ளாட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, முகஸ்துதி, இந்த ராஜாங்கள்கிட்ட சில இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முகஸ்துதி பண்ணுவாங்க, எங்கள் அரசியல்வாதி இப்படி, எங்கள் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முகஸ்துதி பண்ணிவிட்டு பப்ளிசிட்டியெல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி பப்ளிசிட்டி வாங்கியிருந்தாக்கா இவங்க போகிறது என்ன ஆகிடும், அவ்வளோ அவ்வளோ தூரத்துலேருந்து வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்கா, இவங்க கோர்ட்லேயே, இவங்களோட கிங்டம்லேயே, இவங்க பேலஸ்லேயே அட்வைசர்ஸுங்க இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன அட்வைஸ் வேணுனாங்களோ அவங்கள கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கள இன்விடேஷனே இல்லை, வர சொல்லி இல்லை, போய் பார்க்கணும், இதெல்லாம் இவங்க வந்து பொருட்படுத்தாமல்
சாலமோன் ஞானத்தை தேடி அவ்வளோ தூரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கோ ட்ராவல் பண்ணுறாங்கோ. நமக்கு இதெல்லாம் என்ன இல்லைங்கோ, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இவங்க அட்மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி எர்த்லேருந்து வந்தாங்கன்னு வருது பைபிள். அட்மோஸ்ட் பார்த்தா பூமியின் எல்லையிலேருந்து கடாராங்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிக்கிறாங்கோ, இவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கோ, ஒட்டகத்தில் கழுதைகள் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கோ நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதோ வாசல் பண்ணி நின்று கதவை தட்டுறாரு, அவ்வளோ கிட்ட இருக்கிறார், ஏன் நம்ம மனசுலேயே இருக்கிறாரு. அவங்க மதியில் இருந்தாலே இப்போ நம்ம மனசில் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆகையால் இப்போ சாலமோனோட விஸ்டம் என்னென்னா, இந்த ஃபிலாசபி இந்த பாலிட்டிக்ஸ் தான். ஃபிலாசபினா இப்போ நீங்கள் பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம என்ன வாசிக்கிறோங்கோ, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தத்துவம் ஞானங்கோ, தத்துவம் ஞானங்கோ, இதை தானே எடுத்து எல்லாம் அந்த இன்றைக்கி ஞானின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சாமியாக இருங்கோ, பெரிய பெரிய ஆளுங்களாம் நீங்கள் எங்கே எடுத்து பாருங்க, சோர்ஸ் இங்கே தான் இருக்கும், பைபிள் தான் இருக்கும். நீங்கள் சாப்பாடு பற்றினா பேசிட்டோம் இல்லைங்களா, நாலேஜ் பற்றினா பேசிட்டோம், பேசுகிற விதத்தினா பேசிட்டோம், டயட்னா பேசிட்டோம், எதுனா பேசிட்டோம், அதுக்கு பைபிள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சோர்ஸ் எடுத்துருப்பாங்க. டெடிக்கேஷன், யோகா, கான்சன்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும், மெடிடேஷன் எதுவாக இருந்தாலும் பைபிள் இல்லாமல் அவங்க சோர்ஸ் கிடைக்கல. இதெல்லாம் தத்துவம் வேணும். அப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு நமக்கு கிறைஸ்தவ என்னானோ இல்லைங்களா, ரட்சிப்பு நம்மளை மறுபடியும் என்ன இருக்குது, நமக்கு ஒரு இட்டர்னல் சால்வேஷன் பற்றி பேசப்படுது. இப்போ சாலமன்கிட்ட போனால் என்ன இருக்குது, வேறு சாலமன்கள் ஞானத்தை தான் கேட்கணும். நமக்கு இந்த சாலமன் ஞானத்தை அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட இருக்கிற ஞானத்தை எடுத்து ஷீபா கொடுக்க முடியாது, குயின் ஆஃப் ஷீபா கொடுக்க முடியாது. பட் கிரைஸ்ட் அப்படி இல்லையே, அவர் ஞானத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு இல்லையா. சும்மா அவரோ அவர் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வரல, கிரைஸ்தவ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது வரல. இப்போ சீபா மாதிரி சாலமன் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல, அவர் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு வந்திருக்கிறோம், அப்படிதானே பெற்றுக்கொண்டு வரோம் நம்மளா. ஸோ அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது சீபா இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ பிரச்சனையில் அவங்க சாலமனை தேடி போகிறாங்கோ, அந்த ஞானத்தை நான் விஜய சொல்கிற சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மெசேஜை கேட்கல, என்னுடைய வார்த்தை நீங்கள் கேட்கல, எனக்கு நீங்கள் செவி கொடுக்கலனாக்கா, அப்போ அந்த ஸ்ரீ என்ன பண்ணுவோம், உயிர்த்தெழுதல்ல அந்த சந்ததியை இமேஜின். இது எல்லா சந்ததிக்கும் நம்ம அப்ளை பண்ணாலும், ஆனால் அந்த சந்ததியில் ஜீசஸ் ஃபிசிக்கலாக இருந்தார், எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது, ஃபிசிக்கலாக கூட இருந்தார், அவ்வளோ பெரிய தேவ குமாரனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்களேன்ற அந்த கம்பேரிசன் வராதா, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் இருந்திருக்கோம் வழியில், இவ்வளோலாம் பிரச்சனைகள்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன், பக்கத்துலேயே இந்துக்கள் வேறு விட்டுட்டிங்களே நீங்கள் அப்படின்னு உங்களை குற்ற சுமத்த மாட்டாரான்னு கேட்குறாங்க. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கொடுக்குற இந்த மெசேஜில் நமக்கு அதுதான் சொல்கிறார், இவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா. தேவ குமாரன் அறியறதுக்கு அவர் அடையாளம் நமக்கு தெரியல, அஃப்கோர்ஸ் நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஆனால் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வார்த்தையை கேட்குறது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு டைம் இல்லை இல்லைங்களா, எனக்கு ஜென்யூன் ரீசன் இஸ் ஓகே, ஜென்யூன் ரீசன் இஸ் ஓகே, ஜென்யூனாக நீங்கள் உண்மையாக ஆன விஷயங்கள் நமக்கு இருந்தால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கேட்கலாம்னு பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சின்னதாக கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இடம் கொடுத்து பிசாசுக்கு தூரம் என்ன ஆயிடுறாங்க, தேவனை விட்டு போகிறதுக்கு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்புறம் நாம இதே மாதிரி நம்மளே நாளைக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிற சத்தியத்தை கொடுத்துருக்குற போது நம்ம அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா. எல்லாமே என்ன ஆகிடும், நம்ம லைஃபு, நம்ம டைமு, நம்மளுடைய யூத் எல்லாமே என்ன ஆகிடும், இட் வில் பாசஸ் தான், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழியாது. ஸோ அதை நினச்சி தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம கற்றுக்கின பாட ஜோனா அண்டு நாங்கள் குயின் ஆஃப் ஷீபா கிட்டேருந்து நம்மளும் பாட கற்றுக்கு, நம்மளும் இயேசு பாதத்தில் உட்காந்து நம்ம சத்தியத்தை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃப்ரைடே, கமிங் ஃப்ரைடே நம்ம வேறு சப்ஜெக்டில் மீட் பண்ணலாம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வீக்கு டியூஸ்டே ஆஸ் யூஷுவல் மண்டே இது மேத்யூ நம்ம மீட் பண்ணலாம். ஸோ மே காட் பிளஸ் யூ ஆல். ஐ மீன் தேங்க்யூ.